வாழ்க வளமுடன். நான் வேர்ஸ் பார் செய்ய போகிறேன். வேர்ஸ் ஒரு கப்பு, தேன் 100 கிராமு, ப்ரௌன் கலர் சர்க்கரை 25 கிராமு, பேச்சம்பழம் நான் 5 எடுத்து விதை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது வந்து காஞ்ச திராட்சை 25 கிராமு, பாதாம் 25 கிராமு, வேர்க்கடலை 25 கிராமு, பிஸ்தா 25 கிராமு. இப்போ வந்து நம்ம ஓர்ஸை வந்து சூட் பண்ண போகிறோம் மணல் வச்சு. இதில் நெய்யெல்லாம் போட வேணாம். பாருங்க, ஓர்ஸ் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து வானலில் வந்து இதை கொஞ்சம் லேசாக வறுத்துடுவோம். இது லேசாக சூடு பண்ணிக்கலாம், ரொம்ப சூடு பண்ண வேண்டாம், லேசாக சூடு பண்ணி அதை கொட்டிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நீங்கள் இது கூட வந்து அக்ரூட் போட்டுக்கலாம், சன்ஃப்ளவர் சீடு போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் எது வேணாலும் போட்டுக்கலாம், எள் கூட போட்டுக்கலாம். இந்த ஓர்ஸில் கொட்டிடலாம். இங்கே பாருங்க, இந்த காஞ்ச திராட்சை வந்து வதக்க வேண்டாம், அப்படியே கொட்டிடலாம். இப்போ வந்து இந்த வானல், இப்போ இந்த வானலில் இந்த சர்க்கரையை கொட்டிடலாம், ப்ரௌன் கலர் சர்க்கரையை கொட்டிட்டு இந்த தேனை ஊற்றிடலாம். இதை கிண்டிடுங்க நல்லா. தேனும் இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுவோம். ரொம்ப இதாகக்கூடாது, இதுமாரி ஆயிடும். இதில் பேச்ச மாற்றி கொட்டிடுங்க. இந்த பாருங்க, இதை வந்து இந்த ஓசில் ஊற்றிடலாம். நம்ம அந்த ட்ரை இதெல்லாம் பயிரெலாம் வறுத்தல கொட்டி வச்சுக்கோ பாருங்க, பாதாம் பிஸ்தா மல்லாட்ட பயிரெலாம் அதில் ஊற்றிட்டு இதுமாரி நல்லா கிண்டுடுங்க. நல்லா எல்லாத்தையும் மிஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டுங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது, பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். நெய் தடவிக்கலாம். இது தடவிக்கிங்க, அப்போ தான் கேக்கு நல்லா வரும். பாரு பாப்பாரா, தடவிட்டு நாங்கள் வந்து பாருங்கள், நம்ம இது கிளறி வச்சுருக்கோம்ல, இது இதில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், ஓர்ஸ் பருப்பி ரெடிங்க. ஓர்ஸ் பார் வந்து நம்ம இப்போ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறோம் ஃப்ரிசரில், ஏன்னா இது செட் ஆகிறதுக்காக, அப்போ தான் நம்ம கேக்கு போட முடியும். அதனால் நல்லா அழுத்திக்கணும், இப்படி நெய் தொட்டுட்டு கையில் பாருங்கள், இது செட் ஆகிறதுக்காக நம்ம ஃப்ரிசரில் வைக்க போகிறோம். நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், ஃப்ரிசரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்து நம்ம கேக் வெட்டுறதுக்கு சரியாக இருக்கும், செட் ஆகிறதுக்கு. இப்போ ஃப்ரிசரில் நான் வைக்க போகிறேன். நான் ஃப்ரிசரில் வந்து 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன்.
இப்போ வந்து நான் கத்தியால் நான் முன்னாடியே கோடு போட்டு புரிசலில் வச்சேன். இதை பாருங்க, இதுமாரி கோடு போட்டுக்கங்க கத்தியால், நல்லா அழுத்துங்க. இதுமாரி இந்த பாருங்க தானாக வந்துடும், தன்னாலே வந்துடும் உங்களுக்கு கேக்கு. ஓர்ஸு கேக், ஓர்ஸு பார் ரெடிங்க. நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க இந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து பசங்களுக்கெல்லாம் நல்லது. இது வந்து பசங்களுக்கெல்லாம் நல்லது. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இது எடுத்துடலாம். ஓர்ஸ் பார் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வணக்கம்.